நமஸ்காரம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல வந்து நான் எப்படி வந்து என்னோட ஃபோர்ஹெட் நெத்தி இருக்கு இல்லையா, அந்த முன் நெத்தியில இங்கெல்லாம் எப்படி முடி வளர்த்தேன் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது கொஞ்சம் வருஷம் முன்னாடி. அப்ப நிறைய ஹேர் ஃபால் இருந்தது. அப்ப இந்த நேச்சுரல் ரெமெடி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா நெத்தி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இந்த ஹேர் லைன் இருக்கு இல்லையா, இந்த முன்னாடி நெத்தியில அது வந்து அங்க முடி கொட்டும். நிறைய கொட்டிட்டு அப்படியே ஹேர் லைன் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகாக பின்னாடி போகும். பெரிய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இது. ஸோ குயிக்காக நான் உங்களுக்கு இந்த ரெமெடி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து ஒரு 2-step ப்ராசஸ். முதல்ல வந்து ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் மசாஜிங் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேர் ரீக்ரோத் ஹெர்பல் பேக் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த ரெமடியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட நீங்கள் என்னோட வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம். வெப்சைட் பேர் வந்து writeapath.com. முதல்ல வந்து மசாஜிங்க்கு தேவையான ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் அண்ட் கோகனட் ஆயில். இந்த மூணு ஆயில்ஸையும் ஈக்குவல் அமௌண்ட்ல எடுத்துக்கலாம். இந்த மூணு ஆயில் காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். முதல்ல இந்த ஆயிலை மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும். ஹீட்னா ரொம்ப டைரக்ட் சூட்டில் வந்து, அதாவது ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஹீட் பண்ணக்கூடாது. ஒரு பவுலில் வாட்டர் வச்சுக்கிட்டு அந்த வாட்டரை ஹீட் பண்ணி அந்த தண்ணிக்கு மேலே இந்த பவுலை வச்சு அது ஜஸ்ட் மெல்ட் மட்டும் பண்ணிக்கணும். நம்ம இந்த மூணு ஆயில் மிக்ஸ் பண்ணி இதை வார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து உங்கள் ஸ்கேல்ப் மொத்தம் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். ஸ்பெஷலாக எங்கே தெரியுமா, மெயினாக வந்து இந்த ஃபோர்ஹெட், இந்த நெத்திக்கு பக்கத்தில் இந்த ஹேர் லைன் சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் பிரச்சனை இருக்கும். அந்த இடத்துலலாம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுணும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆயில் இருக்கு இல்லையா, இல்லை நம்ம கேஸ்டர் ஆயில் போட்டிருக்கோம், விளக்கெண்ணை வந்து நம்ம ஸ்கின்ல ஃபேஸ்லலாம் போட்டோம்னா லேட்டரும் நமக்கு பிம்பிள்ஸ் வரும். ஏன்னா அது அவ்வளோ திக்கு அந்த ஆயில் வந்து, அது பிம்பிள்ஸ் வரும். அதனால ஃபேஸில் வந்து இந்த ஆயில் ட்ரிப் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. தலையில் மட்டும் போடுங்க, ஃபேஸில் போட்டுறாதீங்க. பெஸ்ட் திங் என்ன தெரியுமா, இந்த ஆயில நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டு ஹோல் நைட் விட்டுருங்க. நைட் ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் காலையில் வந்து ஒரு சூப்பரான ஹேர் ரீக்ரோத் ஹெர்பல் பேக் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் சின்ன ஆனியன் வேணும். அந்த சின்ன வெங்காயம் தான், நீங்கள் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சல்ஃபர் இருக்குது இல்லையா, அது வந்து ஹேரை வந்து திக்காக ஸ்ட்ராங்காக க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சல்ஃபர் ஆக்சுவலி என்ன பண்ணுன்னா நம்மளுடைய கொலாஜன் ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ஹேர் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஹேர் ஷாஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இந்த சின்ன வெங்காயத்தை ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். இதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் போட்டுக்க போகிறேன். இப்போ நாம் சேர்க்க போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட். இதுக்கு பேர் வந்து பிரம்மி, அதாவது வல்லாரை பொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸலண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ், ஹேர் ரூட்ஸ் இருக்குது இல்லையா, அதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இந்த வல்லாரை பொடி போட்டுக்கலாம். இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அப்படியே பேஸ்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம எதுவும் தண்ணி ஊற்றுறோம்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை அரைக்கும் போது அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அரைச்சதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன பீசஸ் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஸ்கின்னை விட்டுருப்பீங்க, ஆனியன் ஸ்கின் எல்லாம், அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த ஹேர் பேக் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நிறைய வந்து அயன், கால்சியம் நிறைய இருக்கிற ஃபுட் நீங்கள் நல்லா சேர்த்துக்கணும் டெய்லி. நான் நிறைய வந்து ஹேர் சூப்பர் ஃபுட் ரெசிபீஸ் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ கீழே நான் தரேன். இந்த ஹேர் பேக்கை வந்து உங்கள் ஸ்கேல்ப் மொத்தம் போட்டுக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக என்னென்னா இந்த முன் நெத்தி இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஹெட் பக்கத்தில் ஹேர் லைன் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல தானே நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. அங்கே தான் ஹேர் ஃபால் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஹேரில் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நல்ல குட் குவாலிட்டி ஹெர்பல் ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணிவிடுங்க. அது வந்து நான் யூஸ்வலாக வந்து ஹெர்பல் ஷாம்பு வீட்லேயே பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணும்னா அதோட ரெசிபி லிங்க் இந்த வீடியோ கீழே தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லோரும் என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பை.